புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியில் விமன் சைக்காலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டாபிக் பெண் குழந்தைங்களுக்கு படிப்பு எதுக்காக. ஸோ நிறைய டைம் நம்ம வந்து எல்லா குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். அது நிறைய வருடங்களுக்கு அப்புறமா ஒரு போருக்கு அப்புறமா ஒரு பெண்களுக்கு வந்து கல்வி அப்படின்னு வந்துச்சு. இது விமன் சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு செக்மெண்ட்கிறதுனால நான் அது ரிலேட்டடாக பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எல்லா குழந்தைங்களையும் படிக்க வைப்பாங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும். மோஸ்ட்லி இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லோரும் படிக்கிறாங்க. ஆனால் படிக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப்க்கான பர்பஸ், அதாவது நீ இதை பண்ணணும், உன்னோட லைஃப்க்கான காலிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே நம்ம சொல்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது நல்லா படிக்கணும், நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், உனக்காக அம்மா எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நீ எங்கே வேணால் போய் படி, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட ஃபுல் சப்போர்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஊட்டி வளர்க்குறோம். எவ்வளோ எக்ஸ்டென்ட்க்கு போனாலும் படிக்க வைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை வந்து இதை நான் பண்ணணும், இதுக்கு மேலே நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், இல்லை நான் கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் பண்ணணும், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வருது. அந்த இடத்துல வந்து ஒரு முற்றுக்கட்டை இருக்குது. நிறைய ஃபேமிலியில் அது இன்னுமே இருக்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் டியூஷன் அனுப்பி ஸ்டேட் ஃபெஸ்ட் வாங்க வச்சுருப்போம், ஸ்கூல் ஃபெஸ்ட் வந்திருப்பாங்க. ஆனால் இன்னும் என்னோடய சர்க்கிளில் நான் பார்க்கும்போது, என்னோடய ஃபேமிலியில், என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் பார்க்கும்போது, பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் ஃபஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குகிற பெண்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 2021 இருக்கும். இன்னுமே வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது, ஆண் குழந்தைங்களா இருக்கும்போது, அந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய கொடுக்குறோம் இல்லையா, சீடிங் பண்ணுறோம். நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், நீ வந்து நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விரிவான உலகத்தை கொடுக்குறோம். ஆனால் பெண் குழந்தைங்களுக்காம நான் வளர்ந்து என்னமா ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சேஃபான ப்ரொஃபஷன் வந்து டீச்சர்ஸ் தான். ஸோ டீச்சிங் நீ பண்ணலாம், இல்லை இந்த வேலை பண்ணலாம் அப்படின்னு எது சேஃபாக இருக்கோ அதை தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு நல்லவனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் எங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது நம்ம லைஃப்க்கான பர்பஸ், ஒரு காலிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ யாரோ ஒருத்தங்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து அவங்கள வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணும்போது, நீ இதை தான் பண்ணணும், இதை நீ பண்ணக்கூடாது, நீ இந்த வேலை தான் பண்ணணும், இந்த வேலை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து தெரியாமல் போகுது. எதை நான் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது தான் நான் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணுமா? அம்மா சொல்கிறது இவ்வளோ நாள் நான் கேட்டேன், இப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்குறேன், மாமியார் சொல்கிறது கேட்குறேன், மாமனார் சொல்கிறது கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் பெருசான அப்புறம் குழந்தைங்க சொல்கிறத நான் கேட்கணுமா? இப்படி தான் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளவே வந்து அந்த பெண்களோட வாழ்க்கை இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம், எவ்ரி டே சொல்லுங்கள் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பர்பஸ், லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. உன்னோட காலிங் எது, நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்க அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பேரண்ட்ஸாக கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் நம்ம பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட உலகம் விரிவடையும். நிறைய விஷயங்களை கண்ணை திறந்து பார்ப்பாங்க, எதுவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையிலே அவங்களுக்கான புரிதல் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தையும் தேடி அவங்க போகும்போது அவங்களுக்கான தேடலை, அவங்க உயரத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பாங்க. இது வந்து ஸ்கூலில் எப்போவுமே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிறது, குழந்தை நல்லா படிக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், கோல்டு மெடல் வாங்கணும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் வந்து எல்லா பேரண்ட்ஸோட கனவு. சில பேரோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறதே 40 வயசுக்கு அப்புறமா தான். அந்த ஃப்ரீடம் அப்போ தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு போவாங்க, சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து 40 வருட வாழ்க்கையை அவங்க தொலைச்சப்புறமா தான் இன்னொரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குது. இந்த புரிதல், இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பேரண்டிங் அவங்களுக்கு சின்ன வயசுல கிடைச்சிருந்தது அப்படின்னா 40 வருட காலம் கண்டிப்பாக வேஸ்ட்டாக இருக்காது. மேபி 20 வருஷம், 21 வருஷத்துலேயே அவங்களுக்கான லைஃப்பை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட பேரண்டிங் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன மரம், ஒரு விதை வந்து விருட்சமாக வளர்றது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க ஒரு ஸ்டேஜஸ், ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு தருணத்துலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபீட், அதாவது நான் சொல்கிறது இந்த உன்னோட பர்பஸ் இந்த உலகத்தில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸோட இதையும் வந்து ஊட்டி வளர்க்கும் போது அந்த குழந்தைங்களோட சீக்கிரமா அந்த purpose வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். இது மாதிரி ஒரு டாபிக்கோட அடுத்த பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.